அதுக்கப்புறம் கான்சார் ஒரு சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. ஹாய் ஆரஞ்சு, வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. ரீசெண்டா தரமான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த ராகேஷ் அண்ட் ஜெனியும் ரெண்டு பேரும் பிக் பாஸ் பத்தியே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் டென்ஷன் ஆயிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரெய்லர் ரிவ்யூ வீடியோ. எந்த ட்ரெய்லரா? சலார் பார்ட் 1 சீஸ் 5 ஓட ட்ரெய்லர் ரிவ்யூ தான். யாரும் தொடக்கூடாது. சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ட்ரெய்லர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி படத்தோட ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். இதுல பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, பாபி சிம்ஹா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் டைரக்டர் யார் தெரியுமா? KGF படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல். அதனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. என்ன செய்ய போறவனா? இப்ப டைரக்டர் ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். ட்ரெய்லருக்குள்ளயுமே டைரக்டர் ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. ரெண்டு சின்ன பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 3.5 நிமிஷம் இருக்குன்னா 2 நிமிஷம் வரைக்கும் ஹீரோவை காணும். அது வரைக்குமே பாபி சிம்ஹா, பிருத்திவிராஜ், ஜெகபதி பாபு இவங்க எல்லாருமே காட்டுறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட லுக் அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் இருக்கு. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ பிரபாசியா காட்டுறாங்க. அவரை காட்டும் போது பின்னாடி BGM எல்லாம் ஐயோ வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சு. எங்க இருக்கு அவரோட என்ட்ரியும் அவருக்கு கொடுத்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரியே தரமா இருந்தது. த்ரூ அவுட் த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. இதுல அன்பறிவு மாஸ்டர் தான் ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. ஆனா உங்களுக்குமே ட்ரெய்லர்ல பிரபாஸ் பண்ற ஸ்டண்ட் எல்லாம் பார்க்கும்போது பிரபாஸ்க்காகவே டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா பிரபாஸ்க்கு பாகுபலிக்கு அப்புறம் இது ஒரு பெரிய கம்பேக்காவும் பிளாக் பஸ்டராவும் அமையும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் பிருத்திவிராஜோட டயலாக்லாம் அங்கங்க வரும்போது அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் கேக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வருது. என் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் எனக்கு வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரெய்லரே 3.5 நிமிஷம் இருக்கு. அதுல கன் ஃபயரிங் சீன்ஸ் ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் KGF நம்ம பார்த்திருப்போம். புவன் கவுடா உண்மையுமே பயங்கரமான ஒர்க் பண்ணிருப்பாரு. ட்ரெய்லரை பார்க்கும்போது அதே லெவல் ஆஃப் ஒர்க் இங்கேயும் பண்ணிருக்காரு நல்லாவே தெரியுது. அப்பேற்பட்ட சினிமாட்டோகிராஃபில நம்ம ரெபல் ஸ்டார் பிரபாஸை வச்சு பார்க்கும்போது வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்ல. எவனோ வெளியே போறான் இல்ல. அப்புறம் ஹெட்போன் போட்டுதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்னடா ஒரு மாதிரி சிலுத்திக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தா மியூசிக் KGF மியூசிக் பண்ண ரவி பசர் தான் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் பயங்கரமான டெம்போ மெயின்டைன் பண்ணிருக்காரு. அப்படியே ஹீரோவை காட்டும் போது வேற லெவல் எஃபெக்ட் வருது. சோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேணாம். தியேட்டரே சும்மா அதிர போகுது. அப்புறம் டைரக்டர் நீல் பிரசாந்த் பத்தி சொல்லி ஆகணும். மா சீன்லாம் எந்த அளவுக்கு மெனக்கட்டு ஒர்க் பண்ணுவாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மெனக்கடல் இந்த படத்துக்கும் நல்லாவே போட்டிருக்காரு. அது ட்ரெய்லர்ல கிளியரா தெரியுது. தொடாதன்னு சொன்னல்ல, கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம். இந்த ட்ரெய்லர் பாக்கும்போது எனக்கு என்ன ஸ்டோரி தோணுச்சுன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் பிரபாஸ், ஒருத்தர் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜுக்கு வேற ஒரு கும்பல்னால பிரச்சனை வர அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ரிபல் ஸ்டார் தான், அதாவது பிரபாஸ் தான் காப்பாத்துறாரு. சோ அவர் எப்படி எல்லாம் காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் ஸ்டோரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அரியாசனத்துக்காகவும் போராடினதெல்லாம் போதும். பட் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டோரி எல்லாம் தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் பாக்குறேன் எத்தனை டேரக்டர்ஸ் வெகுண்டு எழுறீங்கன்னு. அப்புறம் இந்த படத்தோட பேரு சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர். சீஸ் ஃபயர்னா என்ன அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னுச்சு. இரு பிரிவினருக்கு இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம், போர் நிறுத்த உடன்பாடு. ஓ, அப்ப பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜ காப்பாத்த வரலையா? இனிமே சண்டையே வேணான்னு சொல்றதுக்கு தான் வந்தாரோ? நீயும் கேட்டல எனக்கு வேணும். எது எப்படியோப்பா, இந்த கதை இப்படி போகுமா அப்படி போகுமான்னு என்னால ப்ரெடிக் பண்ண முடியல. இந்த படத்தை பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு ஆவல் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் மீனாட்சி சௌத்ரி, ஸ்ருதி ஹாசன் எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொன்னல, ஸ்ருதி ஹாசனும் ட்ரெய்லர்ல இருக்காங்க ஒரு செகண்டுக்கு கன்னத்துல கை வச்ச மாதிரி. சோ ஹீரோயினுக்கு இந்த படத்துல பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, இல்ல ஹீரோயினுக்கு தனியா ட்ரெய்லர் வருமான்னு தெரியல. பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால. அப்புறம் இந்த படம் 22nd December கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஃபோக்கஸ் பண்ணி வருது. அப்பா, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பா போடுவோம். அப்புறம் பிரபாஸ் ட்ரெய்லர்ல சொல்லி முடிச்ச மாதிரி பிளீஸ் ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நானும் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப அவலை வெயிட் பண்றேன். தியேட்டர்ல மீட் பண்ணுவோம் முடிஞ்சா. See you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jeni. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. Kindly. Request.